வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாடல் ஒன்று பண்ண போகிறோம். வயலட் கலர் வந்து இதில் கையில் வந்து பார்டரில் வந்திருக்கு, கோல்டு கலர் வந்திருக்கு. இப்போ இந்த கோல்டு கலரில் ஒரு சின்ன டிசைன் ஒன்று தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன். அது வந்து இது தான் இதாக பார்த்தீங்களா, வயலட் கலரும் ப்ளவுஸோட கலரும் வர்றது மாதிரி. இப்போ இதில் வந்து சின்ன சின்னதாக தச்சு வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் பிரித்து விட்டுருவேன் சரிங்களா. நெக் வந்து இதுக்கு வந்து பானுக்கு தான் கரெக்டாக வரும், அதனால் பானுக்கு தான் இருந்திருக்கேன். பானுக்கு பார்த்திங்கன்னா அடித்து வச்சுருக்கேன், ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டைமிங் அதிகமாகும். இந்த டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப டைமிங் அதிகமாகிறதுக்காக நான் இதை டச்சே வச்சுருக்கேன். பேக் நெக் மட்டும் அடித்து பரட்டி தையல் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து அடுத்து அப்படியே மேலப்பில் பதிக்கிற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இஞ்சி வந்து இது பண்ணியிருக்கேன். இந்த டிசைனுக்கு வந்து ஒரு இஞ்சி, அதாவது மாடலுக்குண்டான துணியும் ப்ளவுஸ் கலர் துணியும் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி அடிக்கிறதுங்கிறதும் சும்மா இதுவுமே அடித்து வச்சுட்டேன், நான் அடித்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா வீடியோவுக்கு வந்து டைம் அதிகமாகக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம பீஸை வெட்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வெட்டி வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு அடிச்சு காட்டுறதுக்காக தெரியல சரிங்களா. அந்தளவுக்கு ஒரு இஞ்சிக்கு பீஸ் அடிச்சுக்கிற வந்து அரைச்சி விட்டு இதை வந்து திருப்பிக்கிற வந்து நம்ம கரெக்டாக வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு வெட்டி விட்ற வேண்டியது. வெட்டிட்டு திருப்பி விட்டுட்டு லைட்டாக அயனிங் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு அயனிங் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் இல்லை பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம வச்சு அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து மடிக்கணும். ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இது வசம் பார்த்துக்கணும். அதாவது இது வந்து ஒரு சைடு, இன்னொரு சைடு ஒன்று. இப்போ இன்னொரு சைடு அடிக்கிறப்ப எந்த பீஸ் முடியுதோ, இப்போ என்ன கலர் முடியுதோ அந்த கலரில் நம்ம ஆரம்பிக்கணும். இந்த பார்த்தீங்களா இதுதான் இப்போ ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பித்தோம்னா தான் இந்த இது வந்து குழப்பி விட்டுரும். அதாவது இந்த மாடல் எப்படி சொல்கிறதுன்னா நம்ம டிசைன் பண்ணுறத வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் வச்சுக்கலேன், ஆனால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வரணும், எது முடியுதோ அப்புறம் ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் இங்கிட்ட வந்து ஒரே மாதிரி ஒரே அளவில் ஒரே சைஸாக வரும், ஒரே டிசைனாக வரும். இல்லை அப்படின்னா இந்த பார்த்தீங்களா ஒரு சைடு சிறுசும் ஒரு சைடு பெருசு இருக்கா, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துடும். அதனால் நம்ம பிரிச்சு விட்டுருக்கணும். அதனால் எந்த இது முடியுதோ அதை வந்து பழைய ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சுன்னா நான் ஒரு மூணு பீஸ் தச்சு வச்சுருக்கேன், மூணு இது தச்சு வச்சுருக்கேன், இன்னும் ஒரு நாலு பீஸ் தைக்கணும். அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்குறேன். இது ரொம்ப ரிஸ்க்கான மாடல் தான். எதனால் ரிஸ்க்கானதுன்றது கேட்டிங்கனா இது வந்து இப்போ மடிக்கணும் இல்லையா, இதை நம்ம கரெக்டாக மடிக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு வேறு அதாவது எல்லாமே ஒரே சைடு வந்துடும். இப்போ வந்து இதில் டபுள் கலர் வருதுன்னா சிங்கிள் கலர் வரும், ஒரே கலர்லேயே மாற்றி மாற்றி. இப்போ இது ஒரு கலர் இது ஒரு கலராக வருது இல்லையா, அப்படி வராமல் ஒரே கலராகவே வந்துடும். இதுவும் ஒரு கலராக வரும், இதுவும் சேம் கலராக வரும். அப்படிங்கிறப்ப நல்லா இருக்காது. அதனால் இந்த மடிப்பு வந்து ரொம்ப கவனம். அந்த இதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே வந்து சின்ன சின்னதாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த மடிக்கிறோம். இப்போ வந்து இது ஒரு கலர் இது ஒரு கலர் வரணும், அதுக்கு வந்து இப்படி மடிக்கணும். அதே இது இதை இப்படி மடித்தோம் அப்படின்னா ஒரே கலர் வந்துடும். இங்கிட்டும் இந்த மாடலும் ஒரே கலராக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வந்து ஒரே கலராக ரெண்டும் ஒரே சேமாக வந்துடும். அப்படி வந்தால் நல்லா இருக்காது நமக்கு. அதனால தான் ப்ளவுஸ் கலருக்கும் மாடலுக்கு உண்டான கலர் இங்கிட்டும் வர்ற மாதிரி இதை வந்து இப்படி திருப்பணும். இப்படி திருப்பணும்னா சேம் கலர் வந்துடும், இப்படி திருப்பணும்னா ஒரே கலராக வரும். மாற்றி மாற்றி அதை பின்னணும். பின்னுறது மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பின்னுற சாயலாம் வரும். அதாவது புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸி, புரிய வரையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வச்சுக்கோங்க. அப்படியே வந்து இதை இதை இந்த சைடு மடிச்சிருக்கோம், இப்படி வந்துருக்கு. இதை வந்து இந்த பீஸை வந்து இப்படி மடிக்கணும். இப்படி மடித்தோம்னா தான் இது கூட ஒரே கலர் ஆகும். இப்படி மடிக்கணும், இப்படி மடித்தோம்னா இங்கே ஒரே கலர் ஆகும் பார்த்துக்கணும். அப்படி இந்த பீஸை இப்படி மச்சிடணும், இப்படி மச்சிடணும். அதை வந்து திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சோம்னாக்கா நமக்கு இந்த சைடு அடிக்கிறப்ப கரெக்டாக வரும். இந்த தையலை கூட நான் வந்து அயன் பண்ணிவிட்டு தச்சுட்டு பிரித்து விட்டுருவேன். இது அப்படியே இங்கிட்டு திருப்பி இதை இப்படி மடிச்சிடணும். கண்டிப்பாக ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் மடித்து திருப்பி பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். தேய்ச்சி வச்சுருக்கேன், அது கரெக்டாக வந்து ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வரணும் பார்த்தீங்களா. இது இதுவும் கரெக்டாக வரணும், சேம் கலராக வரணும்.
அப்படின்னா தான் நம்ம இப்படி இந்த இங்கிட்டும் அங்கிட்டும் வச்சு தைக்கிறப்ப ஒரே கலர் ஒரே மாதிரி வரும். இல்லை அப்படின்னா மாறி மாறி வந்துடும், இப்படி வந்துடும், ஒரே கலராக ஒரே சைடாக வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம அடிக்கிறப்பையவும் ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படிங்களா, இன்னொரு பீஸு இதே மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இது வந்து வேறு ஸ்டைலில் பண்ண போகிறோம், பேக்கில் மட்டும் இல்லையா இந்த இடத்துல வர மாதிரி, ரெண்டு சைடு வர மாதிரி, இது வந்து இந்த இடத்துல வர மாதிரி கனெக்ட் பண்ண போகிறேன். ரெண்டு சைடு வந்து கோல்டு கலரில் பார்டர் கொடுக்க போகிறேன். வைக்கிற பீஸ் வந்து ஒரே மாதிரி வரணுங்கிறதுக்காக கரெக்டாக இதை மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் வந்து நம்ம வைக்கிறது வந்து ஒரே லெவலாக வரும். வந்து உன்னோட நெரிச்சு விட்டுட்டோம், அளவு வந்து ஒரே அளவு இது. இந்த காரணம் இந்த காரணம் கரெக்ட் பண்ணி இது வந்து அடுத்த பீஸு இந்த அளவுக்கு எவ்வளோ கேப்போ அதை வந்து கூட ஒரு கேப் வரும். இந்த கேப்பு ஒன்றுகளும் இருக்கும் நமக்கு, ஏன்னா அப்படின்னா நம்ம பண்ணுற டிசைன் வந்து நல்லா இருக்கும் பார்ப்போம். கேப்பு ஒரே மாதிரி பூராமே கையில் வந்து சும்மா இருக்கு பேருக்கு தான் கொடுக்கணும். பூராமே பிரித்து விடணும், பிரித்து விட்டோம்னா தான் தச்சு முடிச்சுட்டு பிரித்து விட்டுறது. இப்போ இந்த சென்டர் பீஸு எந்த மாதிரி வச்சோமோ அதே மாதிரி இந்த பீஸுமே வைக்கணும். இந்த சென்டர் பீஸும் வச்சோம்னா தான் நமக்கு ஒன்றுவோல டிசைன் வந்து ஒன்றுவோல பார்த்துட்டு தெரியும். இந்த கட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்க்கணும். இதை நம்ம எப்படியும் போடலாம், இது இது பின்னல் மாதிரியும் போடலாம், அதுவும் உங்களுக்கு அதை காமிச்சிருந்தேன். இந்த பின்னல் டைப்லையும் போடலாம். பின்னல் டைப்பில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பின்னல் டைப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து நம்ம பார்டர் பதிச்சுட்டு இதை தேவையில்லாத வெட்டி விட்டுறோம். இதெல்லாம் பிசு ரெடி உங்களுக்கு. எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு இங்கே வெட்டி விட்டுறோம். இந்த மாதிரி
பார்டரில் இருக்கு, அந்த பார்டரில் உள்ளதவே வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம இருப்பது லேஸ் வைக்கினாலும் வச்சுக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். இந்த பீஸ் வந்து நம்ம கடைசியில் ஸ்ட்ரெயிட்டாக பார்டர் வச்சுக்கலாம். தையல வந்து பிரிச்சுக்கிறது இதை பிரிச்சுட்டு கீழே அதே மாதிரி ஒரு பாடு வச்சுக்கணும். இந்த சைடு பயிற்சிட்டு நம்ம பிரிச்சு விட்டுருவோம். இந்த ரெண்டு பாடு வந்து வச்சுட்டுருக்கோம். நம்ம பிரிச்சு விட்டு மாதிரி நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒன் சைடு தச்சிருவோம், ஒன் சைடு தச்சு விட்டுருவோம். இந்த சைடு தான் இந்த அளவு கரெக்டாக பார்த்துக்கணும். இது சொல்லி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அந்த வயலட் கலரில் உள்ள இதுலேயே கணக்கு பண்ணி அதே வச்சுட்டே வரணும். இந்த தையல் அப்புறம் பிரிச்சுட்டு
கையில் பிடிச்சி விட்டோம்னா இந்த சைடு வச்சிட்டோம், இங்கிட்ட ஒரு பாசி, ரெண்டு சைடும் கோல்டு கலரில் பாசி வச்சோம்னா இந்த மாடல் வந்து சூப்பராக ஆகிப்போம். ஓகே தேங்க்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து மூணு கலராக இருந்துச்சுன்னா இன்னி மாடல் சூப்பராக இருக்கும். இந்த கலருக்கு வந்து வேறு கலர் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். இந்த துணி ரொம்ப நைஸுங்கிறனால இந்த வயலட் கலர் துணியும் நமக்கு வெளியே தெரியுது, லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா. அதுதான் கலர் மட்டும் காம்பினேஷன் கலர் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் மாடல் நல்லாயிருக்கும்.